ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் அனலைசர், ஸ்டாக்ஸ் ஃபார் ஃபியூச்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளையோட பேங்க் நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன மூமெண்ட் பேங்க் நிஃப்டியில் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நம்ம நேற்றோட ப்ரீவியஸ் க்ளோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 34,991 நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னையோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 35,165, அப்புறம் ஹை பார்த்திங்கன்னா 35,449, லோ பார்த்திங்கன்னா 34,831. இப்படி தான் இன்றைக்கி நடந்திருக்கு பேங்க் நிஃப்டியோட மூமெண்ட்டு. நம்ம நேற்றே சொன்ன மாதிரி நம்ம இது என்னென்னா 35,000 அது வந்து சஸ்டெயின் பண்ண முடியல, ஓகேங்களா. மேக்ஸிமம் நான் நேற்று வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தது 35,500 சொல்லியிருந்தேன், நீங்கள் எடுத்து பாருங்கள். ஆக்சுவலாக அது வரைக்கும் போகலை, 35,449 வரைக்கும் போயிட்டு இறங்கிருச்சு. இந்த மூமெண்ட்டு கூட ஆக்சுவலாக இன்றைக்கி ஆர்பிஐ பாலிசி வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஒரு அப் ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிடுச்சு. அதர்வைஸ் வந்து அது டவுன் சைடில் தான் இன்றைக்கி இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு ஜெர்க்கில் தான் வந்து 34,449 வரைக்கும் போச்சு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கிளியர் கட் இண்டெக்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த ரெட் அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே எப்போ போதோ அப்போ தான் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரைஸ் அண்ட் செல் தான், மேலே ஏறிச்சுன்னா புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம கொடுக்குற கரெக்டான ரெசிஸ்டன்ட் 1, ரெசிஸ்டன்ட் 2, அதே நேரத்தில் சப்போர்ட் 1, சப்போர்ட் 2 ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸில் கண்டிப்பாக நீங்கள் வந்து மினிமம் 30-50 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். அது இல்லாமல் மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வீக்லி எக்ஸ்பைரி வரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ட்ரெண்ட் வந்து எப்பயுமே அதாவது 75% இது கரெக்டாக இருக்கும். எப்பயும் பேங்க் நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து மார்க்கெட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் புல்லிஷாக ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 2:30 மேலே 2:00 மேலே வந்து அது பேரிஷாக தான் முடியும். ஆக்சுவலாக இது என்னோடய அனலிஸ்ட் நான் நிறையா தடவை வாட்ச் பண்ணியிருக்கேன், அதாவது வீக்லி எக்ஸ்பைரியை பொறுத்த வரைக்கும் அப்படி இது எதிர் பார்த்துருக்கேன். நீங்களும் வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எக்ஸ்பைரி அன்றைக்கி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெகட்டிவாக ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், முடியும் போது வந்து பாசிட்டிவாக முடியும், ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ட்ரெண்ட் வந்து எல்லா ஒரு அதாவது 75% எக்ஸ்பைரி டேஸில் அமையும். நான் வந்து 100% அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது, 75% இது மாதிரி அமையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம வீடியோ பார்க்குறவங்க மேக்ஸிமம் இதை வந்து செக் பண்ணி பாருங்கள் எவ்ரி எக்ஸ்பைரி அன்றைக்கும். நாளைக்கும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கு முன்னாடி நாளையோட ரெசிஸ்டன்ஸ் என்ன, சப்போர்ட் என்ன நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாளைக்கு 9/6/2022 நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முடிஞ்சது பார்த்திங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 34,946 முடிஞ்சது. ஸோ நம்மளோட அந்த மெயின் அந்த 35 வந்து நம்ம ஒரு லெவல் வச்சுருந்தோம், இந்த லெவல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னு வச்சுருந்தோம், பட் அதை வந்து இறக்கி தான் முடிஞ்சிருக்கு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் அரௌண்ட் 49.85, அரௌண்ட் 50 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ட் 1 எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,500 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. R1 வந்து 35,500, அது எங்கன்னு நான் மார்க் பண்ணி கொடுத்துறேன், ஆல்ரெடி பாக்ஸ் போட்டு கொடுத்தேன். சாரி, இந்த இடம் ஃப்ரெண்ட், அந்த இடம் அந்த ரெட் கேண்ட் அந்த ட்ரெண்ட் லைனில் அந்த ரெட் கேண்டில் போய் மெர்ஜ் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் 35,500, ஓகேங்களா. அதுதான் வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ட்னு நாளைக்கு ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் செகண்ட் ரெசிஸ்டன்ட் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா 35,900. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா நேற்று என்ன சொன்னோம் அதே தான் சொல்லிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா சேம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நேற்றும் க்ளோஸாக இருந்தது, இன்றைக்கும் அதே தான். நேற்று க்ளோசிங்கும் பார்த்திங்கன்னா 34,996, இன்றைக்கி க்ளோசிங் பார்த்திங்கன்னா 34,946. ஸோ நாளைக்கு மூமெண்ட்டு சிமிலர் தான் இருக்கும். பட் என்னென்னா குளோபல் மார்க்கெட் சேஞ்சு நிஃப்டி கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால இதை வந்து புல் பேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் சப்போர்ட்டுன்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு S1 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 34,400 இருக்குது. அது எங்கேன்னு காமிச்சிடறேன் உங்களுக்கு, 34,400 இருக்குது. 34,400னால் இந்த க்ரீன் கேண்டில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த க்ரீன் கேண்டிலோட பாட்டம் தான் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இப்போ எடுத்துக்கணும். செகண்ட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்னது தான் 34,000 வில் பி ஆக்ட் அஸ் ஏ செகண்ட் சப்போர்ட்டாக வந்து நாளைக்கு ஆக்ட் பண்ண போகுது. இங்கே நோட் பண்ணிடுறேன், செகண்ட் சப்போர்ட் வந்து 34,000 ஆக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் நாளைக்கு 34,400 வந்து பிரேக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், டிஃபால்ட்டாக வந்து இது வந்து 34,000 ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் தம்ப்நெயிலில் நாளைக்கு 34,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்றைக்கி கூட நான் நிஃப்டியில் வந்து டெலகிராம் சேனலில் ஒரு கால் புட் ஆப்ஷன் கொடுத்துருந்தேன், முடிஞ்சால் ட்ரை பண்ண போய் செக் பண்ணி பாருங்கள். ரெகுலராக வந்து மார்க்கெட் அப்டேட்ஸ் தான் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணோம். வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் வந்து சில பேங்க் நிஃப்டி இல்லை நிஃப்டி கால்ஸ் ஒன் ஆர் டூ கொடுப்போம். ஏன் சொல்ல வரேன்னா, நார்மலாக நம்ம எல்லா மார்க்கெட் ட்ரெண்டும் நம்ம வீடியோலேயே கொடுத்துட்றோம். ஸோ அதனால் கால்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண தான் பார்க்குறோம். அப்படியே ஏதாவது ரொம்ப ப்ரிடிக்டபுளாக இருந்ததுன்னா 100% வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் டூ இயர்ஸ் கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.